வணக்கம். இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மனன்வாய் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற காணொலி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மீடியாஸ் அதுக்கப்புறம் அரசியல் விமர்சகர்கள் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நிகழ்ச்சிகளில் யூடியூப்லாம் பேசும்போது ஒரு குறிப்பிட்ட திராவிட தலைவர்களை மட்டும் பெருசாக எடுத்து பேசுவாங்க. அவர் அப்படி சொல்லியிருக்காரு, அவரோட சிந்தனை எனக்கு வந்து, அவரோட சிந்தனை இங்கே நான் இங்கே அப்படின்ட்டு ரொம்ப விவாதம் வந்து அவர் பேசின கருத்துக்களை தொடர்ந்து பேசி வந்து அதை அந்த தலைவரை மட்டும் ப்ரொமோட் பண்ணிட்டு வராங்க. அவர் யார் அப்படின்னா, திராவிட தலைவர் ஈவே ராமசாமி பெரியார் அவர்கள். பெரியார் அவர்களை பற்றி ரொம்ப விவாதம் பண்ணுவாங்க. அவர் பேசின கருத்துக்கள் தான் வந்து தமிழ்நாட்டில் அப்படி பண்ணியிருக்கு இப்படி பண்ணியிருக்குன்னு தமிழ்நாட்டில் எத்தனையோ தலைவர்கள் இருந்தாலும் குறிப்பிட்ட அந்த தலைவரை மட்டுமே ப்ரொமோட் பண்ணிட்டு கொண்டு போவாங்க. இது என்ன ஆகுதுன்னா, மற்ற தமிழ்நாட்டில் இருந்த பல சுதந்திர போராட்ட வீரர்கள் தலைவர்கள் பேசின கருத்துக்களை வந்து பெருசாக யாருமே ப்ரொமோட் பண்ணல, அதை வந்து வெளியே தெரிவிக்க கூட இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதில் முக்கியமான நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னா, பசுமன் முத்துராமலிங்க தேவர் சொன்ன ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையை பற்றி ஒரு பெரிய வார்த்தை, அதாவது ஒரு சின்ன சாதாரண ஒரு வார்த்தை தான், பட் ஆனால் இருந்தாலும் அது இன்றைய காலகட்டத்தில் எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறத இந்த காணொலியில் பார்க்க போகிறேன். அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் மேடையில் வந்து பேசும்போது ஒரு வார்த்தையை சொல்லுவார், அடியேன் அடியேன் அப்படின்னு சொல்லுவார். அதாவது என்னென்னா, அந்த வார்த்தை அவர் எங்கே பேசினாலும் நான் பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஆகிய நான் அப்படிங்கிற மாதிரி அவர் யூஸ் பண்ண மாட்டார். அடியேன் அடியேன் என்ன சொல்கிறேன் என்றால், அடியேன் என்ன செய்கிறேன் என்றால் அப்படின்னு அந்த அடியேன் அப்படிங்கிற வார்த்தையை வந்து பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் மேடைக்கு மேடை முழங்கிட்டு இருந்தார். ஸோ அந்த வார்த்தையை வந்து எப்படி, அதற்கு ஒரு வரலாறு இருக்குது, அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராமானுஜர் 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்தவர் வந்து ராமானுஜர். இந்த ராமானுஜர் வந்து ஸ்ரீரங்கத்தில் இருந்து திருக்கோஷ்டி ஊருக்கு வந்து கிட்டத்தட்ட 18 முறை நடந்தே போயிருக்கார். இதில் அவர் நடந்து போயிருக்கும்போது அவருடைய குருவாகிய ஆச்சாரியார் அவர் வீட்டுக்கு கிட்டத்தட்ட 18 முறை நடந்தே போயிருக்கார். 17 முறை நடந்து போகும்போது 17 முறையும் அந்த ஆச்சாரியரோட வீட்டு வாசல் நின்று, நான் ராமானுஜர் வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு வெளியே நின்று கூப்பிடுவாராம். கூப்பிடும்போது எப்போவுமே அவர் வந்து அந்த ஆச்சாரியார் வந்து குரு, அந்த ராமானுஜரோட குரு கதவை திறக்கவே மாட்டார். திறக்காமே அவளை வந்து அப்படியே அனுப்பியிருக்காரு. 18வது முறை வீட்டு வாசலில் நின்றுக்கிட்டு, நான் ராமானுஜர் வந்திருக்கிறேன் என்று சொல்வதற்கு பதிலாக, அடியேன் ராமானுஜர் வந்திருக்கிறேன் அப்படின்னு வாசல்ன்னு சொன்னாராம். அதற்கப்புறம் தான் அந்த ஆச்சாரியர் வந்து கதவை திறந்து அவருக்கு வந்து ஒரு மோட்சம் கிடைப்பதற்கான மந்திரமான ஸ்ரீ நமோ நாராயணாய அப்படிங்கிற மந்திரத்தை வந்து அவருக்கு வந்து சொல்லியிருக்காரு ஆச்சாரியர். அந்த மந்திரத்தை தான் பிற்கால அவர் வந்து உடனே அவருக்கு அந்த மந்திரத்தை கேட்டுட்டு திருக்கோஷ்டி ஒரு கோபுரத்தில் நின்று தான் ஸ்ரீ நமோ நாராயண அப்படிங்கிற அந்த மந்திரத்தை உலக மக்கள் அனைவருக்கும் அவர் வந்து ராமானுஜர் சொன்னார். இதற்கு காரணமான ஒரு வார்த்தை தான் அடியேன். அதாவது என்னென்னா, நாம் அப்படிங்கிறது வந்து ஒரு அகங்காரத்தோட வெளிப்பாடு. இன்றைய அரசியல்வாதிகள் எல்லாருமே சொல்லுவாங்க, நான் தான் செய்கிறேன், நான் தான் உங்களுக்கு இதை செஞ்சேன், நான் உங்களுக்கு அதை செஞ்சேன். இந்த எந்த அரசியல்வாதி, சாதாரண ஒரு சின்ன அரசியல் கட்சி தலைவர்கள் கூட நான் அப்படின்னு ஒரு ரொம்ப கர்வத்தோடு சொல்லுவாங்க. ஆனால் பசுமன் முத்துராமலிங்க தேவர் இந்த அடியேன் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காரு. எல்லா இடங்களும் பேசுகிறார், இந்த அடியேங்கிற வார்த்தையை நீங்கள் சொல்லி பாருங்களேன், நீங்கள் சொல்லி பார்த்தாலே உங்களுக்கு வந்து நான் அப்படிங்கிற அகங்பாவம் ஆணவம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களை விட்டே போயிடும். ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் எதுக்கு வருவாங்க, நம்ம வந்து பெரிய ஆள் ஆகணும் பெரிய தலைவர்கள் ஆகணும் அப்படின்னு வருவாங்க. ஆனால் பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருந்து கூட நான் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லாமல் அடியேன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்கார். ஸோ இது வந்து இன்றைய தலைமுறை அரசியல்வாதிகள் அனைவருக்குமே தெரிய வேண்டிய ஒரு வார்த்தை, இந்த அடியேன் அப்படிங்கிற வார்த்தை. ஸோ பசுமன் முத்துராமலிங்க தேவர் சொன்ன அந்த அடியன் வார்த்தை வந்து உங்களுக்கு அரசியல் கட்சி தலைவர்களுக்கு வந்து இன்றைக்கி பேசுகிறாங்களா பொதுமக்கள் மத்தியில் அப்படி இப்படின்னு அசால்ட்டாக பேசுகிறாங்க. உங்களுக்கு தெரியும், நிறைய காணொலிகள் அப்பப்போ சமூக வலைத்தளங்களில் வந்து வந்துக்கிட்டு இருக்குது. அவங்களுக்கெல்லாம் அந்த வார்த்தை அந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நடக்காமல் அவங்க ஒரு சமூக சேவகர்கள், மக்களுக்கான ஒரு தொண்டு செய்வதற்காக வந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் தான் அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய அந்த அடியன் அப்படிங்கிறங்கிற அந்த வார்த்தையை வந்து கண்டிப்பாக அந்த வரலாறையும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டு தொடர்ந்து மக்களோட சேவகர்கள் அவங்க செயல்படணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறது தான் அந்த காணொலி. மீண்டும் ஒரு காணொலி உங்களை சந்திக்கிறேன். நன்றி.